सत्संगत्वे निसंगत्वं निसंगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदूस्तारे कृपया पारे पाकी मुरा। श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यम्नत्वा कृतकृत्यास्युः तं नमामि गजाननम्। मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालं। இந்த சரண் நவராத்திரி நல்ல ஒரு பொழுது. இன்றைய தினத்துல நாம எடுத்துட்ட விஷயம் துர்கா சந்திரகலா ஸ்துதிஹி. இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியவர் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர். சைவ சமயத்திற்கு ஒரு பெரும் தொண்டு ஆற்றியவர். அப்பேற்பட்டவர் அம்பால தியானிச்சு எழுதிய ஒரு ஸ்தோத்திரம் துர்கா சந்திரகலா ஸ்துதிஹி. இந்த பேரிலேயே ஒரு மகாத்மியம் உண்டு. இந்த ஸ்தோத்திரத்துல மொத்தம் 16 ஸ்லோகங்கள். அம்பாலனுடைய இந்த சந்திரகலான்னு சொல்லுவோம் கலாக்கள், அதுவும் 16. அதை மனசுல வச்சுண்டு இவர் எழுதியிருக்க கூடியதான இந்த ஸ்தோத்திரத்துக்கும் துர்கா சந்திரகலா ஸ்துதிஹி அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்கார். இதுக்கு அவரே வியாக்கியானமும் பண்ணியிருக்கார். நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தோத்திரம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், இந்த துர்கா சப்தசதியில சொல்லப்பட்டிருக்க கூடியதான விஷயங்களை ரொம்ப சுருக்கமா இந்த 16 ஸ்லோகங்களுக்குள்ளார வரும்படி ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, மற்ற வராக புராணம் ஆகட்டும் ஹரிவம்ச புராணம் ஆகட்டும் இப்படி மற்ற புராணங்கள்ல இருக்கக்கூடியதான விஷயத்தையும் இந்த ஸ்தோத்திரத்துல வரும்படி பண்ணியிருக்கார். இது ஒரு பெரிய சாகசம்தான் சொல்லணும். ஏன்னா 700 ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை ஒரு குறைச்சலான ஸ்லோகத்தை சொல்றது, மற்ற புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதைகளையோ அம்பாளை பத்தின மகிமைகளையோ ரொம்ப சுருக்கமா கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை பண்ணிருக்க இன்னைக்கு நாம அந்த ஸ்லோகங்களை பார்க்க போறோம். அதுல முதல் ஸ்லோகம் வேதோ ஹரீஸ்வரஸ்துத்யாம் விஹர்த்ரீம் விந்தியபூதரே ஹர பிராணேஸ்வரீம் வந்தே ஹந்த்ரீம் விபுத வித்விஷாம். முதல் ஸ்லோகத்துல மங்களாச்சரணமா பண்ணிருக்கார். நம்முடைய சம்பிரதாயத்துல எல்லா காரியங்களும் ஆரம்பிக்கும் பொழுது முதல் முதல்ல நாம பண்ணக்கூடியது மங்களாச்சரணம். எடுத்துட்ட காரியம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியா முடியணும் அப்படிங்கிறத மனசுல வச்சிருந்து பண்ணக்கூடியதுதான் இந்த மங்களாச்சரணம். இதுல என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு சொன்னா, வேதோ ஹரீஸ்வர ஸ்துத்யாம். வேதஹ அப்படின்னா பிரம்மா, ஹரிஹின்னா விஷ்ணு, ஈஸ்வரஹ அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஈஸ்வரன். இவர்களுடைய துதிகள்ல ஸ்துதி, இவர்களால் ஸ்துதி செய்யப்படுபவளை ஒன்னு, விந்திய பூதரே
விஹர்த்ரி. விந்தியா பூதரஹா அப்படின்னா மலை, விந்திய பூதரஹான விந்திய மலை. இந்த விந்திய மலையிலே ரமித்து கொண்டு இருக்கக்கூடியவளை, சந்தோஷத்துடன் இருந்த கொண்டு இருக்கக்கூடியவளை ஹர பிராணேஸ்வரீம். ஹரஹான சிவன், அந்த சிவனுக்கு பிராணனை போல இருக்கக்கூடியதான பரமேஸ்வரியை. அது மட்டும் இல்லை, விபுத வித்விஷாம். விபுதாஹா அப்படின்னு சொன்னா சுராஹா, தேவர்கள்னு அர்த்தம். அவர்களுடைய வித்விஷாம், எதிரிகளுக்கு, வித்விட் அப்படிங்கிற பதத்துக்கு எதிரின்னு அர்த்தம். தேவர்களுடைய எதிரின்னா யாரு? அசுரர்கள். அவர்களுக்கு ஹந்த்ரீம், நாசம் செய்பவளை. இப்போ இந்த ஸ்லோகத்துல நாலு அட்ஜெக்டிவ் இருக்கு. எப்படி? வேதோஹரீஸ்வர ஸ்துத்யாம், பிரம்மா ஈஸ்வரன் விஷ்ணு இவர்களால் துதிக்கப்படுபவளை, விந்திய மலையிலே வீற்று கொண்டிருப்பவளை, ஈஸ்வரனுடைய பிராண நாயகியை, தேவர்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய துஷ்டர்களாகிய அசுரர்களை நாசம் செய்பவளை வந்தே வணங்குகிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை மங்கள ஸ்லோகமா பண்ணியிருக்கார். இந்த முதல் ஸ்லோகமே நாம பார்த்தோம்னு சொன்னா தேவி மகாத்மியத்தை மனசுல வச்சுன்னு தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். இந்த தேவி மகாத்மியத்தை துருக்கமாக இங்க கொடுத்துருக்காருன்னு இப்போ இந்த விஷயத்தை பார்த்தா நமக்கு தெரியறது இல்லையா? என்ன தெரியறது? இந்த விஷயத்துல இந்த அம்பாலானவள் மூவர்களாலும் ஸ்துதி செய்யப்பட்டுள்ளாள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியறது. அதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த தேவி மகாத்மியத்திலே நிறைய ஸ்துதி பிரம்மா பண்ணிருக்க. எடுத்தோடனே பிரம்மாவனுடைய ஸ்துதி தான் இருக்கு. முதல் அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிரம்மாவானவர் தேவியை ஸ்துதி பண்றதா இருக்கு, நம்ம இங்கே பார்க்கலாம். இன்னொன்னு, ஈஸ்வரனால செய்யப்பட்ட ஸ்துதி எங்க இருக்குன்னு கேட்டால், வராக புராணத்துல ஈஸ்வரரால் பண்ணப்பட்ட அம்பாளுடைய ஸ்துதி கிடைக்கிறது. அத போல ஹரிவம்சத்துல நாம பார்த்தோம்னு சொன்னால், ஹரிவம்ச புராணம்னு ஒரு புராணம், அதுல நாம பார்த்தோம்னு சொன்னால் அம்பாளுடைய ஸ்துதி யார் பண்றா? மகாவிஷ்ணு பண்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இதுல நம்ம இந்த முதல் அத்தியாயத்திலே பார்க்கலாம் அம்பாளுடைய ஸ்துதி எப்படி இருக்கு. பிரம்மா பண்ணினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, முதல் அத்தியாய 54வது ஸ்லோகம் பார்க்கலாம். மகாமாயா ஹரேஷ்சைஷா சம்மோஹியதே ஜகத் தயா சம்மோஹியதே ஜானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா. ஞானிகளாக இருந்தாலும் கூட அவர்களுடைய மதியையும் மயங்க செய்கிற ஒரு சாமர்த்தியம் உடையவளாக அம்பாள் இருக்கா. எதுக்காக இதை சொல்றா அப்படின்னு கேட்டா, விஷ்ணு இப்போ நித்ராவஸ்தையில இருக்காரு. இந்த நித்ராங்கிறதும் ஒரு தாமச குணத்தை பறைசாற்றுகின்ற அம்பாளுடைய சக்தி. இப்போ அந்த ஒரு அவஸ்தையில இருக்கார் மகாவிஷ்ணு. அந்த சமயத்துல பிரம்மாவை துன்புறுத்துறதுக்காக அசுரர்கள் வரா. அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்றார், நீங்க தான் விஷ்ணுவை இந்த யோகமாயாவிலிருந்து விடுபட செய்து என்னை காப்பாற்றும்படி பண்ணணும் அப்படின்னு அம்பாள் கிட்டதான் வேண்டிக்கிறார். நமக்கு இந்த இடத்துல பிரம்மா பண்ணின ஸ்துதி நிறைய கிடைக்கிறது. நம்ம அந்த ஸ்துதியை பார்த்தோம்னு சொன்னா நம்ம நிறைய நேரம் அதுக்கே ஆயிடும். இந்த இடத்துல கிடைக்கிறதுன்னு நாம தெரிஞ்சின்றால் மேற்கொண்டு பார்க்கலாம். இப்படி முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணமா பண்ணிருக்கார் தெரிகிறது. அடுத்தது அப்யர்த்தனேன சரசீருஹ சம்பவஸ்ய த்யக்த்வோதிதா பகவத் அக்ஷிபிதான லீலாம் விஸ்வேஸ்வரீ விபத பாகமனே புரஸ்தாத் மாதா மமாஸ்து மதுகைட பயோர் நிஹந்த்ரீம். இந்த விஷயமும் கூட பிரம்மாவானவர் அம்பாள் கிட்ட வேண்டினான்னு சொன்னோம் இல்லையா, அதைத்தான் சொல்லின்னு இருக்கா இங்கேயும் கூட. என்ன விஷயம்? இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். சரசீருஹஸ்ய சம்பவஸ்ய, சரசீருஹ சம்பவஸ்ய,
சரசீருஹா அப்படின்னு தாமரைக்கு பேரு. அதிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால சரசீருஹ சம்பவா அப்படின்னு பிரம்மாவுக்கு பேர். சரசீருஹ சம்பவசிய அப்படின்னு சொன்னா பிரம்மாவினுடைய. அபியர்த்தனேனா பிரார்த்தனையினால், தியக்த்வா உதிதா அப்படின்னு அர்த்தம், விஷ்ணு இடத்தை விட்டுட்டு வெளியே வந்தால், யோக மாயாவாக இருந்த அந்த அம்பாள் பிரம்மாவினுடைய வேண்டுதலுக்கு இணங்க விஷ்ணுவை விட்டு விட்டு பகவத் அக்ஷ பிதான லீலாம், இந்த அம்பாள் அப்படிங்கிறது விஷ்ணு கிட்ட விளையாடுறாளாம், எப்படி கண்ணை மூடி திறக்காதபடி யோக நித்திரையில் இருக்கும்படி பண்றாளாம், இது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை விட்டு விட்டு பகவத் அக்ஷி பிதான லீலாம், பகவானுடைய கண்ணை மூடுதல் என்கின்ற அந்த லீலையை தியக்துவா விட்டு விட்டு என்ன பண்றா, பிரம்மாவுக்கு வேண்டியதான வேலையை செய்து கொடுக்கறான். விஷ்ணுவை எழுப்பி இந்த அசுர வதத்தை சொல்லி கொடுக்கறான் இல்லையா. அப்பேற்பட்ட விஸ்வேஸ்வரி விபத அபாகமனே, என்னுடைய ஆபத்துகளை தொலைப்பதுல, ஆபத்துகளை நாசம் செய்வதில் புரஸ்தாத் முன் நின்று இருப்பாயாக. அதுவும் எப்படி கேட்கிறார், மாதா மம அஸ்து, மமா எனக்கு, விபத் அபாகமனே என்னுடைய ஆபத்துகளை தொலைப்பதில் அம்மாவாக இருக்கக்கூடிய நீ என் முன்னால் இருப்பாயாக. அதுவும் எப்படி ஸ்துதி பண்றாள் அம்பால சொல்லும் பொழுது, மது கைட்டபயோகோ நிஹந்திரீம் அப்படின்னு கேட்கிறார். மது கைட்டவர்களை நாசம் செய்த அம்பாள் எப்படி நாசம் செய்தால், மது கைட்டவர்கள் எப்படி கொன்னாள் அப்படின்னு கேட்டா, நேரடியாக இல்லைன்னாலும் இந்த யோக நித்ராவிலிருந்து மகாவிஷ்ணுவை எழுப்பி அந்த காரியத்துல ஈடுபடும்படி செய்தா இல்லையா. இந்த ஒரு செயலை செய்யறதுக்கு மகாவிஷ்ணுவுக்கு சக்தி வேண்டி இருக்கு இல்லையா, அந்த சக்தி தான் இந்த காரியம் பண்ண வச்சதுங்கிறதுனால நேரடியாக இல்லைன்னாலும் கூட பரம்பரையான்னு சொல்லுவோம். இதை வியாக்கியானம் பண்ணும் பொழுது அப்பைய தீட்சித் ரொம்ப அழகா விளக்கியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா, எப்படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய சீடன் மூலமாக ஒரு காரியம் செய்தாரே ஆனால், செய்தது சீடனாக இருந்தாலும் அதை செய்வித்தது ஆசிரியன் என்பதனால், அந்த ஆசிரியரால் இந்த காரியம் செய்யப்பட்டது என்று நாம் சொல்கிறோமோ, அதை போல அம்பாள் மகாவிஷ்ணுவின் மூலமாக இந்த மது கைட்டப வதத்தை செய்தால் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார். பகவத் கிருதே அபி, பகவானால செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட, எது மது கைட்டப வதே, மது கைட்டப வதம் பகவானால் செய்யப்பட்டதாக இருந்தாலும், மாணவக கர்த்திருக்கே, மாணவனால் செய்யப்பட்டதை ஆச்சாரியலால் செய்யப்பட்டது என்று சொல்கிறோம் அல்லவா, அதை போல என்று ரொம்ப அழகா சொல்றார். இந்த விஷயத்தை நாம மறுபடியும் நம்ம இத பார்க்கலாம், எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இதே 1வது அத்தியாயத்திலேயே பார்க்கலாம். 67வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, சதா துவா வசுரௌ கௌரவ், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம், யோக நித்ராம் யதா விஷ்ணு ஜகத் ஏகாரணவீ கிருதே ஆஸ்திரிய சேஷம் அபஜத் கல்பாந்தே பகவான் பிரபு, எப்பொழுது பகவான் யோக நித்ரையில் இருந்தாரோ அப்பொழுது, ததா துவௌ அசுரௌ கௌரவ் விக்யாதௌ மது கைட்டபௌ, அந்த சமயத்துல மது கைட்டபன் என்கின்ற இரு கோரமான அரக்கர்கள் யாரை துன்புறுத்த வந்தனர், அது எங்கிருந்து வந்தனர், விஷ்ணு கர்ண மலோத்பூதோ, விஷ்ணுவினுடைய காதில் இருக்கக்கூடியதான் அழுக்கிலிருந்து உண்டானவர்கள், பிரம்மாணமுத்தியதோ பிரம்மாவை தொந்தரவு செய்ய முற்பட்டனர். அப்பொழுது என்ன அடுத்து அப்படின்னு சொன்னா, விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹார காரிணீம் நித்ராம் பகவதீம் விஷ்ணோஹோ அதுல தேஜச பிரபு அப்படின்னு அந்த அம்பாளை ஸ்துதி பண்ணி அவர் வந்து கேட்டுக்கிறார், நீங்க தான் வந்து இப்பொழுது எனக்கு உதவணும். துவமேவ சந்தியா சாவித்ரி துவந்தேவி ஜனனீ பரா அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய ஸ்துதிகள் பண்றார். இந்த ஸ்துதிகள் அத்தனையும் கூட பிரம்மாவினால் பண்ணப்பட்டது. இதைத்தான் முன்னாடி நம்ம பார்த்தோம், பிரம்மாவினால் ஸ்துதிக்கப்பட்டவளே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொண்ட விஷயம்தான் இது. இப்படியாக 2வது ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்த்துருக்கோம். இதுல 3வது ஸ்லோகம்,
பிராங் நிர்ஜரேஷு நிஹதைஹி நிஜசக்தி லேஷைஹி ஏகீபவத்பிருதிதாகில லோககுப்தி சம்பன்ன சஸ்திர நிகராச ததாயுதஸ்தைஹி மாதாம மாஸ்து மகிஷாந்த கரி புரஸ்தாத். இதுலயும் கூட ஒரு பிரார்த்தனை தான் தெரிகிறது. இதுல நம்ம நல்லா கவனிச்சோம்னா துர்கா சப்தசதியினுடைய ரெண்டாவது மூணாவது அத்தியாயத்தினுடைய விஷயத்தை ரொம்ப அழகா சுருக்கமா சேர்த்திருக்காரு. எப்படி மகிஷாந்தகாரி அப்படின்னு இருக்கு. இந்த மகிஷாசுர வதத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த துர்கா சப்தசதியில விரிவா இருக்கு. அதுலயும் கூட இந்த ரெண்டாவது மூணாவது அத்தியாயத்துல பார்த்தோம்னு சொன்னால் அம்பாலினுடைய சக்தி எப்பேற்பட்டது, எப்படி சங்கலனம் ஆச்சு, எப்படி சேர்ந்தது, எந்த எந்த சுவாமியிடத்திலிருந்து எந்த எந்த சக்தி வந்தது, இப்படி எல்லாம் விவரணம் இருக்கு, வரிசையா இருக்கு. நம்ம அதை பார்த்தோம்னா ரொம்ப பெருசா நீட்டமா அழகா வரும். ரெண்டாவது அத்தியாயத்துல இந்திரன் கிட்ட இந்த இந்த சக்தி வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுலயும் இந்த அப்பைய தீட்சிதர் எவ்வளவு சாமர்த்தியமா எழுதிருக்காருன்னு நம்ம பார்த்தா தெரியும். பிராங் நிர்ஜரேஷு நிஹதைஹி, இது தேவர்கள் இடத்திலிருந்து வந்து அம்பாளுக்கு சேர்ந்ததுங்கிறது இல்லை. அம்பாள் தன்னுடைய சக்தியை முன்னாடியே இந்த தேவர்கள் இடத்துல கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்றார். பிராங் நிஹதைஹி, பிராங்னா என்னது, முன்பாக முன்னாடி. நிர்ஜரேஷு, நிர்ஜராக அப்படின்னா தேவாக, தேவர்களிடத்தில். நிஹதைஹி, கொடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த சக்தி யாருடையது, தேவர்களுடையது இல்லை, அம்பாளுடைய சக்தி. அந்த அம்பாள் தேவர்களிடத்துல கொடுத்து வைத்ததானது சமயத்துல, தேவையான சமயத்துல மறுபடியும் அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்களே தவிர அது தேவர்களுடைய சக்தி இல்லை. அந்த விஷயத்தை எவ்வளவு அழகா எழுதிக்காரு பாருங்க. பிராங் நிர்ஜரேஷு நிஹதைஹி, சரி, அவர்களிடத்துல ஒரு சக்தி கொடுத்தாலே அது எவ்வளவு அப்படின்னு கேட்டால், நிஜசக்தி லேசைஹி, தன்னுடைய கொஞ்சோண்டு சக்தி தான் அவங்க இடத்துல கொடுத்து வச்சாங்களா. நாம அந்த பாகத்தை படிக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கும், அம்பாளுக்கு இவ்வளவு சக்தியை தேவர்கள் கொடுத்தார்களா அப்படிங்கிற ஒரு வியப்பு ஏற்படும். ஆனா உண்மையில பார்த்தோம்னா தேவர்கள் இடத்துல அம்பாள் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய சக்தி ரொம்ப குறைச்சலாம், லேசகா, ஒரு துளி கொடுத்து வச்சதை வாங்கியிருக்கா. அப்போ அம்பாளுடைய சக்தி எவ்வளவு வர்ணிக்க முடியாதது. தான் கொடுத்து வச்ச ஒரு துளியே மறுபடியும் வாங்கிட்டு ஒரு பெரிய அசுரனை வதம் பண்ணிருக்கான்னா அந்த அம்பாள் கிட்ட இருக்கக்கூடியதான அந்த சக்தி எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நாம யூகிச்சு பார்த்துக்கணும். இத ஏகி பவத்பிஹி, ஒன்றாக சேர்த்து உதிதாகில லோககுப்தி, சரி எதுக்காக இவ்வளவு பண்றா, இந்த சக்தி எல்லாம் மறுபடியும் ஒன்னா சேர்த்து என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டால், அகில லோககுப்தியை, மொத்த உலகத்தினுடைய ரக்ஷணத்திற்காக, குப்தி அப்படின்னால் காப்பாற்றுவது, குப்தியை காப்பாற்றுவதற்காக, இப்படி மொத்த உலகத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் கொடுத்து வைத்ததான துளி சக்தியை மறுபடியும் பெற்றுக்கொண்டால், சம்பன்ன சஸ்திர நிகரா, அப்படி சக்தியை மட்டும் வாங்கிக்கல, அந்தந்த தேவர்களிடத்துல விசேஷமான ஆயுதங்களுடைய கூட்டத்தையும் பெற்றுக்கொண்டால், சம்பன்ன சஸ்திர, சஸ்திரன்னு ஆயுதங்கள், அவைகளை வாங்கி கொண்ட அந்த நிகரா அப்படின்னா கூட்டத்தை கொண்டவள், ஆயுதங்களின் கூட்டத்தை கொண்டவள், தேவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆயுதங்களுடைய கூட்டத்தை கொண்டவள், தத் ஆயுதஸ்தைஹி, அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஆயுதங்களால் சேர்ந்த ஒரு கூட்டத்தை கொண்டவள். இப்பேற்பட்ட இந்த அம்பாள் மாதா, அம்பாள் அம்பாள் சொல்லிட்டு இருக்கோம், அம்பா அப்படிங்கிற சப்தத்துக்கு அம்மான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. எப்படி நாம அம்மா அப்படிங்கிற ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துறோமோ அத போல சம்ஸ்கிருதத்துல அம்பா, அம்பா அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். அதை நம்ம தமிழ்ல அப்படியே மாத்தி மரியாதைக்காக என்ன பண்றோம், அவர்கள் அப்படிங்கிறத அந்த எழுது சேர்க்கிறோம் இல்லையா, அத போல அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல மாதான்னு சொன்னாலும் அம்பாள் அப்படின்னு சொன்னாலும் அர்த்தம் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். மாதா மமாஸ்து புரஸ்தாத், அந்த அப்பேற்பட்ட அந்த சக்தி பொருந்திய அந்த மாதா அம்பாள், புரஸ்தாத் என்னுடைய முன்பாக
வந்து நிற்கட்டும். எவள் அப்படின்னு கேட்டால் மகிஷா அந்தகாதி, மகிஷாசுரனை வதம் செய்ததான அப்பேற்பட்ட சக்தி பொருந்திய அம்பாள் எனக்கு முன்பாக வந்து நிற்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்தது பிராளேய சைல தனயா தனு காந்தி சம்பத் கோஷோதிதா குவலய சவிச்சாருதேகம் நாராஜனீ நமதபீப்சித கல்பவல்லி சுப்ரீதி மாவஹது சும்ப நிசும்ப ஹந்த்ரீன்றதுல சும்ப நிசும்ப ஹந்த்ரி அப்படின்னு பாடம் உண்டு. அதே மாதிரி சும்ப நிசும்ப ஹந்த்ரின்னு உண்டு. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? பிராளேய சைல தனயா, பிராளேயா அப்படின்னா ஹிமஹான் அர்த்தம், அதாவது பனி நோ சொல்றோம் இல்லையா. அது சைலம்னா என்னது? மலை, ஹிமமலை, ஹிமாச்சலம்னு அர்த்தம். ஹிமாச்சல புத்திரி, ஹிமபுத்திரின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்கே பிராலேய சைல தனயா, மலை மகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க. தனயா தனுகாந்தி சம்பத் கோஷோதிதா, அம்பாளுக்கு கௌஷிகின்னு ஒரு பேர் உண்டு. இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா இதுக்கு தனியா ஒரு கதை இருக்கு. எப்படிங்கிறது நான் இந்த நமக்கு இந்த புஸ்தகத்துல இருக்காது, சிவபுராணத்துல இந்த வர்ணனை பண்ணியிருக்கான். எப்படின்னு கேட்டா அம்பாள் வந்து கௌதமஹா அப்படிங்கிற ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ரஜோகுணத்தினால, அதாவது பிரம்மாவினுடைய குண, ஒவ்வொரு தேவருக்கும் அதாவது இந்த மூணு பேர் இருக்கா இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவஹான்னு, அதுல ஒவ்வொரு ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு குணஹா வந்து பிராதான்யமா இருக்கும். அதுல பிரம்மாவினுடைய குணத்து ரஜோகுணம் பிரம்மாவினத்துல ஏற்பட்டு அதன் வசமாக ஒரு கௌர ரூபமா அம்பாள் எடுத்துட்டா, கௌர வர்ணமா, அதைத்தான் நம்ம கௌரின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதிலிருந்து உண்டானதுதான் நீல ரூபம். இந்த நீல ரூபத்துக்கு அப்புறம் என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னா, நீல ரூப நீலம் அப்படிங்கிறது ஒரு கூட்டமா வச்சுண்டு, அதிலிருந்து உற்பத்தி ஆனா, நீலம் என்கின்ற ஒரு கோஷத்திலிருந்து வந்தா, கோஷம்னா ஒரு கூட்டம். இப்படி அந்த குணத்தை சொல்லுகின்ற ஒரு வர்ணம், அதனுடைய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலிருந்து வந்ததுனால அம்பாளுக்கு என்ன பேருன்னு கேட்டா கௌஷி, கௌஷிகின்னு பேரு. இதை நாம எங்க பார்க்கலாம்னா, இதே நம்ம துர்கா சப்தசதியில பார்க்கலாம். ஆனா அங்க விவரணமா இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்காது, கௌஷிகின்னு பேர் மட்டும்தான் இருக்கும். அது எப்படி வந்தது? அந்த கோஷத்திலிருந்து வந்ததுனால, கோஷகான்னா என்னது? கூட்டம் அல்லது ஒரு இருப்பிடம். நம்ம வித்த கோஷகான்னு சம்ஸ்கிருத்த சொல்றோம், பேங்க் அப்படின்னு அர்த்தம். செல்வத்தினுடைய ஒரு கிடங்கு, ஒரு கூட்டம், அந்த கிடங்கிலிருந்து வந்ததான அம்பாளுக்கு கௌஷிகின்னு பெயர் அப்படிங்கிறது நாம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த சிவபுராணத்துல நமக்கு இது தெரிகிறது. அங்க இருக்கக்கூடிய ஸ்லோகம் நான் எடுத்து வச்சிருக்கேன் சொல்றதுக்காக. தத் கோஷம் சஹசா உத்ஸ்ருஜ்ய கௌரி சா சமஜாயதா, தத் கோஷாத் ஆத்மனஹா உத்ஸ்ருஷ்டாத் கௌஷிகி நாம நாமதா. அந்த கோஷத்திலிருந்து வந்தால் அதனால அந்த அம்பாளுக்கு என்ன பேருன்னு கேட்டா கௌஷிகின்னு பெயர். அதே மாதிரி காலஹா, காலஹன்னால் கருப்பு, அந்த வர்ணத்திலிருந்து வந்தாலாம், அதனால காளின்னு பெயர். பிரசித்தமா நம்ம சொல்றோம் காளின்னு, அதுவும் இந்த சிவபுராணத்தை நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கா. எப்படி? காளி காலாம்புத பிரக்யா கன்யகா சமபத்யதா தாத்து மாயாத்மிகா சக்தி யோக நித்ராத்து வைஷ்ணவி. இப்படி நமக்கு சிவபுராணத்துல அம்பாளினுடைய இந்த கௌஷிகின்ற பேர் எப்படி வந்தது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா. அதைத்தான் நாம இந்த ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். பிராலேய சைல தனயா தனுகாந்தி சம்பத் கோஷோதிதா, தன்னுடைய அந்த வர்ண குவியலிலிருந்து கோஷத்திலிருந்து வந்தவளானவள். அதுவும் எப்படி? குவலய சவி சாது தேகா, குவலய புஷ்பத்தினுடைய சவி, சவிஹின்னா ஒளி பிரகாஷா, குவலய புஷ்பம்னு பார்த்திருப்போம், நீல வர்ணம், அதாவது நீலம்னா கருப்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த நீல வர்ணத்திலிருந்து உதிதா, சாரு தேகா, அழகான சரீரத்தை கொண்டவள் அந்த அம்பாளுக்கு இன்னொரு பேர் என்னது?
நாராயணி, நாராயணின்னு பேரு. எப்பேற்பட்டவள் இந்த அம்பாள் அப்படின்னா அவளுடைய கருணை எப்பேற்பட்டது. நமது அபீப்சித கல்பவல்லி நமத் அப்படின்னு அர்த்தம் வணங்குபவர்கள், அவர்களுக்கு அபீப்சித கல்பவல்லி வேண்டியதை கொடுப்பதில் கல்பவிருஷத்தை போன்றவள். கல்பவிருஷம் அப்படின்னு சொன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கல்பவிருஷம் எதை கேட்டாலும் கொடுக்குமா, அத போல இந்த இடத்துல வணங்குகின்றவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதில் ஒரு கல்பவிருஷம் போல இருப்பவள் அப்பேற்பட்ட அம்பாள். துப்ரீதிம் சந்தோஷத்தை ஆவகது எனக்கு கொண்டு சேர்க்கட்டும். எப்பேற்பட்ட அம்பாள் சும்ப நிஷும்பஹந்தி, சும்பன் நிஷும்பன் என்கின்ற இரு அரக்கர்களை கொன்ற அம்பாள் துப்ரீதிம் எனக்கு பிரீத்தியை ஆவகது கொண்டு சேர்க்கட்டும். இதுல நாம ரெண்டு மூணு அத்தியாயத்தினுடைய தாற்பயத்தை பார்த்துட்டோம். ஏன்னா அந்த ரெண்டு அத்தியாயத்துலதான் சும்ப நிஷும்ப வதமானது விவரிக்கப்படுறது. ஒன்னாவது அத்தியாயம் வந்தாச்சு, ரெண்டு மூணு வந்தாச்சு, அடுத்தது நாலாம் அத்தியாயத்தினுடைய ஒரு தாற்பயத்தை அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்துடலாம். அவ்வளவு சுருக்கமா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய தாற்பயத்தை ரொம்ப சாமர்த்தியமா எழுதுறார். விஸ்வேஸ்வரீதி மகிஷாந்தகரீதி யஸ்யாஹா நாராயணீத்யபிச நாமா நாமபிரங்கிதானி சூக்தானி பங்கஜ புவாச சுர ரிஷிபிஷ்ச திருஷ்டானி பாவக முகைஷ்ச சிவாம் பஜேதாம். துர்கா சப்தசதியில நாலாவது அத்தியாயத்தை பார்த்தோம் சொன்னா அம்பாளுடைய ஸ்துதி தான் மொத்தம். துர்கா சப்தசதியில ரெண்டு அத்தியாயத்துல அம்பாளுடைய ஸ்துதி வருது. ஒன்னு நாலாவது அத்தியாயம், இன்னொன்னு பதினொன்னாவது அத்தியாயம். இந்த ரெண்டுத்துலயும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அம்பாளுடைய ஸ்துதி தான், வரிசைய ஸ்துதி தான். அந்த ஸ்துதிய ரொம்ப அழகா இங்க சுருக்கிருக்க. அந்த இடத்துல என்ன ஸ்துதி பண்ணிருக்கா எல்லாரும், விஸ்வேஸ்வரி தீ, விஸ்வேஸ்வரி உலகத்துக்கெல்லாம் தலைவி என்று, இதினால் என்று, விஸ்வேஸ்வரி இதி ஒண்ணு. மகிஷாந்தகரீதி, மகிஷாந்தகன் அப்படின்னு அர்த்தம் மகிஷன் என்கின்ற அசுனை கொன்றவள் என்று. யஸ்யாஹா நாராயணீத்யபி, நாராயணி என்றும் பெயர், நாமபிஹி அங்கிதானி இப்படின்னு சொற்களால பெயர் பெயர்களால அங்கிதானி அடையாளப்படுத்தப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம், அம்பால இப்படித்தான் சொல்லவே முடியாது, ஆனால் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக சகுனோபாசம் பண்ணும் பொழுது இந்த பெயர்கள்லாம் வச்சு சொல்றோம், ஒரு அடையாளப்படுத்துகிறோம். விஷ்ணு யாரு, தசரதருடைய பிள்ளை. ஏன் அதுவா மட்டுமா இருக்கார், எல்லாருடைய சுரூபமும் இருக்கார். அப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஒரு அடையாளம் வேணுமே, ராமருடைய பையன் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்றோம் இல்லையா. அத போல அம்பாளுக்கும் கூட என்ன பேர் வேணா சொல்லலாம், எல்லாருடைய சுரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா. அப்ப எப்படி அடையாளப்படுத்துறதுன்னு கேட்டா இப்படி நாராயணி மகிஷாந்தகரி விஸ்வேஸ்வரின்னு அடையாளப்படுத்துகின்றோம். அது மட்டும் இல்ல, இப்படி சூக்தானி, சூக்தான்னா ஸ்துதிகள் செய்யப்பட்டுள்ளது நாலாம் அத்தியாயத்துல. யாரால செய்யப்பட்டது, பங்கஜ புவா, பங்கஜ புவா, பங்கஜன்னா நமக்கு தெரியும் தாமரை, அதிலிருந்து உண்டான பிரம்மாவினால். இப்படி எல்லாம் பிரம்மாவினால் நாலாவது அத்தியாயத்தை ஸ்துதி செய்யப்பட்டிருக்கு. பங்கஜ புவா, அது அவரால் மட்டும் இல்லை, சூர ரிஷிபிஷ்ச தேவர்களாலும் ரிஷிகளாலும், அது மட்டும் இல்லை, திருஷ்டானி பாவக முகைஷ்ச, ரிஷிகளால் மட்டுமல்ல பாவக முகைஷ்ச அப்படின்னு அர்த்தம். பாவகான்னா அக்னி, முகைன்னா முதலியவர்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல அக்னி முதலிய தேவர்களாலும் ஸ்துதி செய்யப்பட்டவளாக இருக்கிறாள் அப்பேற்பட்டதான சிவாம் மங்களகரீம். பஜேதாம், பஜிப்போமாக. சிவா அப்படின்னா மங்களத்தை உண்டாக்குபவள், சிவஹான்னா மங்களத்தை உண்டாக்குபவன். அதுக்கு தகுந்ததான ஒரு பதம்னு சொன்னா சிவாம், சிவா மங்களகரி. அதனாலதான் நாம இதை பார்க்கலாம், சௌந்தரிய லஹரில மங்களாச்சரணம் பண்ணணும், எடுத்த உடனே மங்களகரமான ஒரு பதத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டு ஆதிசங்கரர் என்ன பண்ணாரா, சிவசக்தியாயுக்தோன்னு சிவபதத்தை ஆரம்பிச்சுட்டார். அதனாலதான் சிவாம் மங்களத்தை உண்டாக்குகின்ற அவளை பஜேதாம், பஜிப்போமாக அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல நாலாவது அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கத்தை கொடுத்திருக்கார். இதுல
இந்த சூக்தங்கள் சூக்தங்கள் நம்ம சொல்லிட்டு வேதத்துக்கு ஒப்பானது. அதனாலதான் இந்த இடத்துல மகிஷாந்த கரீதி சூக்தம் அப்படின்னு எழுதியிருக்கா. அப்படின்னு அர்த்தம் மகிஷாந்தக சரித்திரம் இருக்கு இல்லையா, அந்த சரித்திரமே ஒரு சூக்தம், ஒரு வேத மந்திரம் போல. அத நம்ம சொன்னோம்னு சொன்னா வேதத்தையே சொன்ன மாதிரி. அதனாலதான் இதுக்கு என்ன பேரு, மகிஷாந்தகரி மகிஷாந்தக மகிஷாந்தகரி சூக்தம் அப்படின்னே பேர். அடுத்தது உற்பத்தி தைத்திய ஹனனஸ்தவனாத்மகானி சம்ரக்ஷகாண்யகில பூதஹிதாய யஸ்யாஹ சூக்தான்யசேஷ நிக நிகமாந்த விதஃ படந்தி தாம் விஸ்வமாதரமஜஸ்ரம் அபிஷ்டவீமி. உற்பத்தி தைத்திய ஹனன ஸ்தவனாத்மகானி. இந்த சரித்திரங்கள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா துர்கா சப்தசதியில உத்தம மத்தியம ஆரம்பத்துல ஒரு சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தம சரித்திரம் இப்படின்னு நம்ம மூணா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதுல அம்பாலினுடைய உற்பத்தி, உற்பத்தின்னு சொன்னா சனாதனி அம்பாள். ஆனா நம்ம அதை உற்பத்தின்னு எப்படி வர்ணிக்கிறோம்னு கேட்டா அது பிரம்மாவே கேட்கும் போது அங்க சொல்றார் ரிஷி சொல்றார், பிரம்மா வேண்டினால் விஷ்ணுவே யோக நித்திரையிலிருந்து முழிக்கும்படி செய்யணும்னு. அப்போ அந்த சரீரத்தை விட்டு வெளியில வந்தா இல்லையா, அதுதான் உற்பன்னான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இப்படி அந்த சரீரத்தை விட்டு வெளியில வந்தாலே அதுதான் அம்பாளுடைய உற்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ முன்னாடி இல்லைங்கிறது இல்லை, முன்னாடி இருந்துட்டுதான் இருக்கா. இப்போ அதை வெளியில தெரியறாங்கிறத நாம உற்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உற்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அம்பாள் சனாதனி எப்பொழுதும் இருக்கக்கூடியவள். உற்பத்தின்னா நமக்கு தெரிய வர்றதுன்னு அர்த்தம். உற்பத்தி ஒண்ணு, தைத்திய ஹனனம் ரெண்டாவது மூணாவது அத்தியாயத்துல பார்த்தோம்னா அசுரர்களுடைய வதம். அதுக்கப்புறம் ஸ்தவனாத்மகானி துதிகள் போன்ற இருக்கக்கூடிய நாலாவது பதினொன்னாவது அத்தியாயம். அது மட்டும் இல்லை, நடுவுல இந்த மகிஷ அசுர வதா சம்ரக்ஷகாணி அகில பூதஹிதாய யஸ்யாஹ. இப்பேற்பட்ட ஸ்துதிகள், நாமாக்கள், சரித்திரங்கள்லாம் யாருடையது, எதற்காக? அம்பாலினுடைய சரித்திரம் எதற்காகன்னு கேட்டா அகில பூதஹிதாய, உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பிராணிகளுடைய ஹிதத்திற்காக. அப்பேற்பட்ட ஹிதத்திற்காகத்தான் இந்த சரித்திரமே தவிர்த்து அம்பாளுக்கு இதனால என்ன இருக்கு, ஸ்தவம் பண்ணினாலும் ஒரு சந்தோஷம் ஏற்பட போறதா, சந்தோஷத்துக்கோ அல்லது துக்கத்துக்கோ, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா லோகஹிதாய, இதை படிச்சு இந்த பாராயணங்களை பண்ணிட்டு அந்த ஸ்லோகங்களை தியானம் செய்து பக்தி பண்ணினால் நமக்கு ஒரு ஸ்ரேயஸ் ஏற்படுறது இல்லையா, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. தூக்தானி அசேஷ நிகமாந்த வே விதா படந்தி. யாரெல்லாம் இத ஒசத்தியா கொண்டாடுறா அப்படின்னா சாதாரண மக்கள் இல்லை, அசேஷ நிகமாந்த விதா, வேதத்தெல்லாம் கற்றுக்கொண்டு அதுவும் வேதத்துல முக்கியமான பாகமா இருக்கக்கூடியதான உபனிஷத்துக்களை கற்றறிந்தவர்கள் அவர்கள் என்ன சொல்றாளா, தூக்தானி படந்தி, இந்த சூக்தங்கள்லாம் படிக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஞானத்தை சம்பாதிச்சவர்கள்லாம் இதுல வந்து ஈடுபடுறான்னா இது எப்பேற்பட்ட வசத்தியான ஒரு ஸ்தோத்திரம். இந்த துர்கா சப்தசதிங்கிறதோ அம்பாளுடைய சரித்திரம் அப்படிங்கிறதோ எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்ததான ஒரு இந்த பக்தி பண்றதுக்குண்டான வழி இது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியறது இல்லையா. அதைத்தான் சொல்றார் அசேஷ நிகமாந்த விதா, ஒன்று விடாத அத்தனை உபனிஷத்துகளையும் கற்றறிந்தவர்கள், ஞான மார்க்கத்தில் சிறந்தவர்கள் சூக்தானி படந்தி, இதை படிக்கிறார்கள். தாம் இப்பேற்பட்ட அம்பாளை, இப்பேற்பட்டவளை விஸ்வமாதரம் உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவளை அபிஷ்டவேமி, நான் என்னால் முடிந்த ஒரு ஸ்தோத்திரத்தை செய்கிறேன்னு யார் சொல்றார், அப்பைய தீட்சிதர் ரொம்ப அழகா சொல்றார்.